நிர்மலா சீதாராமன் அப்பாயின்மெண்ட் கேட்டே நான் ஒதுக்கல நிர்வாகிகளிடம் அள்ளிவிட்ட எடப்பாடி அதிமுக பாஜக கூட்டணி முறைவை பக்கா டிராமா தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே மறுபடியும் சேர்ந்துக்கு வாங்க என்று மீண்டும் மீண்டும் விமர்சிக்கிறார் உதயநிதி இந்த சந்தேகம் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மத்தியிலும் உள்ளது இதே டவுட்டோடுதான் சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது எடப்பாடியார் பேசிய பேச்சுகள் அவர்களை அதரவும் பிரமிக்கவும் வைத்துள்ளன சமீபத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அக்கூட்டத்தில் பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டிய அவசியம் பற்றியும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வியூகங்கள் பற்றியும் அப்போது பாஜகவுடன் இனி கூட்டணி கிடையவே கிடையாது என்ற உறுதியையும் மாவட்ட செயலாளர்களுக்கு அளித்தார் அதன் பிறகு தலைமை கழக நிர்வாகிகளிடம் ஆளுநர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இருவர் மீது ஊழல் வழக்கு விசாரணை தொடர்வதற்கு அனுமதி அளித்தது பற்றி விரிவாக விவாதித்திருக்கிறார் எடப்பாடி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பாஜக உடனான கூட்டணி முடிந்துவிட்டது ஆனாலும் இரண்டு மாதங்கள் கழித்து இன்று வரையிலும் அதிமுக பாஜக கூட்டணி மறைமுகமாக தொடர்கிறது என்றும் கள்ள கூட்டணி நாடக கூட்டணி என்றும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் விமர்சித்து வருகின்றன ஆனால் இதற்கு எதிராக ஆளுநர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு அனுமதி அளித்துள்ளார் என்று குறிப்பிட்ட எடப்பாடி இதை நாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளாா் பிறகு அவர் தனிப்பட்ட முறையில் தலைமை கழக நிர்வாகிகளிடம் பேசியபோது பாஜகவின் தேசிய தலைமை அறிவுறுத்தலின் பேரில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டியதன் அவசியம் பற்றி எடுத்துரைப்பதற்காக சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் நான் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அதனால் நம்மை மிரட்டி பார்க்கத்தான் ஆளுநர் மூலமாக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகளை வேகப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அடுத்து குட்கா விவகாரத்தில் அமலாக்கத்துறை நுழைந்தாலும் நுழையலாம் ஆனாலும் நமது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை பாஜகவுடன் இனி கூட்டணி வைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டுமல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறிலும் தோல்வி நிச்சயம் என்பதை தலைமை கழக நிர்வாகிகளிடம் எடுத்துரைத்திருக்கிறாா் மேலும் அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாஜக முக்கிய புள்ளிகள் அதிமுகவுக்கு வருவதற்கு ரெடியாக இருந்தால் உடனடியாக எடுத்துப் போடுங்க அதிமுகவில் இணைகிற பாஜக புள்ளிகளுக்கு அவரவருக்கு ஏற்ற வகையில் அதிமுகவில் புதிய பொறுப்புகளையும் போட்டுடலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளார் எடப்பாடி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்த அன்று ஈரோடு மாவட்டம் ஒடக்குறிச்சி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதியின் மருமகன் அசோக் குமார் எடப்பாடியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார் அவரை அதிமுகவுக்கு கொண்டு வந்ததில் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே வி ராமலிங்கத்தின் பங்கு பெரியது எடப்பாடியிடம் பேசிய கே வி ராமலிங்கம் மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி கூட விரைவில் அதிமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது நான் அவரிடம் தொடர்ந்து பேசி வருகிறேன் என்று கூறியிருக்கிறார் அதற்கு மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கும் தனக்கும் பாஜக மத்திய விசாரணை அமைப்புகள் மூலம் நெருக்கடி கொடுக்க முனைந்துள்ள நிலையில் அதற்கு முன்பே தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாஜகவை உடைத்து அதிமுகவில் சேர்த்து பாஜகவுக்கு அரசியல் நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடியின் திட்டம் அதற்கான வேலைகள் தீவிரமாக இருக்கின்றன நாம் கை நீட்டும் நபர்தான் பிரதமர் ஸ்டாலின் ஓவர் உற்சாகம் பட்டப்பகல்ல கனவு கான்றார் முதல்வர் என விமர்சனம் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகளின் ரிசல் கிளப்பிவிடும் நிலையில் இன்று ஸ்டாலின் தலைமையில் சென்னை அக்கார்டு ஹோட்டலில் நடத்திருக்கும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது இதில் யார் வெற்றி பெறுவார்களோ அவர்தான் நமது வேட்பாளராக இருப்பார் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில்